10th Maths Unit 4 Exercise 4.4 Question number 13. Draw a circle of radius 4.5 cm. Take your point on the circle and draw the tangent at that using the alternate segment theorem. So, இதில் வந்து என்னன்னு எந்த பாயிண்ட்ல வந்து டேஞ்சன்ட் வரையணும் அப்படிங்கிறதவங்க சொல்லவே இல்லை. ஸோ நாமளே தான் அதை நம்ம டிசைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சொல்லலை அப்படின்னும் நாமளே நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ கிவனில் வந்து அவங்க ரேடியஸ் என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 4.5 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். ஸோ ரஃப் டயக்ராமில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ சர்க்கிள் போட்டுட்டு நம்ம சென்டர் ஓ அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பி கியூஆர்னு நேம் கொடுக்கலாமா? பி கியூ ஆர். ஸோ அப்போ பி வழியாக தான் நம்ம ஒரு டேஞ்சன்ட் வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மூணுத்தையும் கார்டு இந்த மூணு கார்டையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஆக்கிக்கலாம். சரிங்களா? த்ரீ கார்ட்ஸை ஜாயின் பண்ணி ட்ரையாங்கிள் ஆக்கிட்டு இப்போ நம்ம இந்த பி வழியாக ஒரு டேஞ்சன் வரைய போகிறோம். அந்த டேஞ்சனுக்கு டிடாஷ்னு நேம் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரேடியஸ் வந்து உங்களுக்கு 4.5 சென்டிமீட்டர் இருக்கக்கூடும். ஸோ இதுதான் உங்களுக்கு ரஃப் டயக்ராம். இப்போ இதே போல் நம்ம ஃபேர் வரைய போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு காம்பஸில் 4.5 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்க போகிறோம். ஓகே, ஸோ 4.5 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ நம்ம இதை வச்சு ஒரு ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஓகேவா? சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ இந்த சர்க்கிளுக்கு நம்ம சென்டருக்கு வந்து ஓ அப்படின்னு நேம் கொடுக்குறோம். இதில் நம்ம பி ஆன்டி கிளாக் வைஸில் பி பின்னு ஒரு நேம் நான் பாயிண்ட் வைக்கிறேன். அதோட ஆன்டி கிளாக் வைஸில் கியூ அப்படின்னு நேம் கொடுக்குறேன். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த கார்டு, அதாவது சர்க்கிளில் எனி டூ பாயிண்ட் சர்க்கிள்குள்ளே ஏதாச்சும் ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணால் அந்த லைனுக்கு பேர் வந்து கார்டு தானே. அடுத்து கியூக்கு அப்புறம் ஆர் தானே வரும். ஸோ ஆர் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை மேக் பண்ணி அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கார்டு வரைகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கார்டையும் பிஆரையும் ஜாயின் பண்ணி ஒரு கார்டு வரைகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருச்சா? இப்போது நம்ம பி வழியாக டேஞ்சன் வரைய போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு அல்டர்னேட்டாக இருக்க போகிறது இந்த ஆர் தான். ஸோ அப்போ இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் இந்த டேஞ்சனுக்கும் இந்த சைடுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆரில் வச்சு அப்ராக்சிமேட்லி ஒரு ஆர் போட போகிறோம். அது மாதிரி நம்ம ரேடியஸ் டேஞ்சன் கண்டிப்பாக ரேடியஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ அதனால தான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையறதுக்காக தான் நம்ம இதை ஆர்க்ஸ் போட போகிறோம். ஸோ இப்போ இதில் அப்ராக்சிமேட்லி இங்கே என்ன நம்ம இங்கேருந்து என்ன ஆர்க் கட் பண்ணுறோமோ மெஷர்மெண்ட்டில் அதே மெஷர்மெண்ட்டில் பீல வச்சு இந்த தேர்ட் சைடில் டச் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க் போட்டுக்கோங்க. இப்போ இந்த தேர்ட் சைடில் தேர்ட் இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடில் இந்த ஆர்க் எந்த பாயிண்டில் டச் ஆகிருக்கோ அந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு ஆர்க் போட்டுக்கோங்க. கரெக்டாக அதில் வச்சு இன்னொரு ஆர்க் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு டேஞ்சனாக இருக்கப்போ. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொடக்டர் வச்சு செக் பண்ணிக்கோங்க. இது டி டேஷ் இருக்கக்கூடிய ஒரு டேஞ்சன். இப்போ இந்த டி பி கியூ இந்த ஆங்கிளும் அண்ட் தென் கியூஆர்பி இந்த ஆங்கிளும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்னு சொல்லுவோம். இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் பேஸ் பண்ணி நம்ம டேஞ்சன் வரைகிறதால தான் நம்ம இந்த இத்தனை ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிளுக்கும் ஈக்குவலாக இருக்க மாதிரி அப்போ இங்கே என்ன மெஷர்மெண்ட்டில் ஆர்க் கட் பண்ணுறோமோ அதே மெஷர்மெண்ட்டை வச்சு பீல வச்சு இன்னொரு ஆர்க் கட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து நம்ம இன்னொரு ஆர்க் எங்கே அந்த பாயிண்ட் ஃபார்ம் ஆனதோ அந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஞ்சன் லைன் உருவாகும். ஸோ அந்த லைனோட அந்த லைன் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ஓகேவா? ஸோ இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் புக்கில் இருக்கும். ஸோ அதை அப்படியே மாடிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. சைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி எழுதிக்கோங்க.
ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த சம்மும் ஹோம்ஒர்க் இல்லை, ஏன்னா அதில் இருந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு சம்மும் நானே போட்டுதான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் நான் இப்போ நடத்தியிருக்கக்கூடிய நாலு சம்மும் மட்டும் நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ 12th சம் 13th சம் மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறது, இது அல்டர்னேட் செக்மெண்ட், இது ரெண்டுமே நான் டீச் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் வரது எல்லாமே 2 டேஞ்சன்ட். ஸோ அது வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எக்ஸாம்பிள் 2 சம், இந்த எக்ஸசைஸில் 2 சம்மையும் நீங்கள் அழகாக நீட்டாக ட்ரா பண்ணி எனக்கு சென்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.